ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் கொரியண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லியை ஃபேஸ் அண்ட் ஹேருக்கு எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். கொத்தமல்லியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்ம ஃபேஸில் ஆக்னி, டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் இருந்தால் அது ரெடியூஸ் ஆகும். நல்ல ஒரு கிளியர் ஸ்கின் வேணும்னா நீங்கள் கொரியாண்டர் லீவ்ஸை ரெகுலராக யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்கின்னு நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் வச்சுருக்கோம். கொரியாண்டர் லீவ்ஸ் எக்ஸசிவ் ஆயிலில் கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு ட்ரைனஸ் இருந்தால் அது ரெடியூஸ் ஆகி ஸ்கின்னு நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். ஸோ எல்லா ஸ்கின் டைப்புக்கும் இது சூட் ஆகும். ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் சூட் ஆகும். ஆன்டி ஏஜிங்க்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். உங்கள் ஃபேஸில் ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் இருந்தால் அது ரெடியூஸ் ஆகும். கொரியாண்டர் லீவ்ஸ் டார்க் லிப்ஸையும் ட்ரீட் பண்ணோம். அது எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் வீடியோ நடுவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொத்தமல்லி ஜூஸ் தேவைப்படும். நான் 2 கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து எடுத்துக்கோங்க. கொத்தமல்லியை ரஃபாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ண. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டோனர். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லி ஜூஸ் சேர்த்துக்கிறேன். 4 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இல்லைனா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கேப்சூல் இல்லைன்னா நீங்கள் அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் கிளிசரின் கூட நீங்கள் விட்டமின் இ பதிலாக சேர்த்துக்கலாம். டோனரை கிளென்சர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் டோனர் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸில் உள்ள போர்ஸை டீப்பாக கிளென்ஸ் பண்ணி போர்ஸை மினிமைஸ் பண்ணோம். ஸ்கின்னை ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக வச்சுருக்கோம். நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் இருக்கும். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் மாஸ்க். அதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஆல்மண்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஆல்மண்ட் பவுடரில் விட்டமின் இ இருக்குது. நம்ம ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணோம். பாதாமை பவுடர் ஃபார்முக்கு கிரைண்ட் பண்ணி அதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போ நம்மளுக்கு தேவையோ அதை எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நிறைய நாள் இருக்கும். 1 ஸ்பூன் கொரியாண்டர் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். கடைசியாக 1 ஸ்பூன் பாயில் பண்ண மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக 1/2 ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஹனி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளியர் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் வந்து கொடுக்கும். அதுக்காக தான் நான் ஹனி சேர்த்துக்கிறேன். ஃபேஸ் மாஸ்க்கை க்ளீன் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. வாரத்தில் 2-3 வாட்டி இந்த ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். உங்கள் லிப்ஸில் டார்க்னஸ் இருந்ததுன்னா அங்கேயும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். கொரியாண்டர் ஜூஸை ஹேருக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள்ஸ்பூன் கேஸ்டர் ஆயிலும் 2 டேபிள்ஸ்பூன் கோகனட் ஆயிலும் சேர்த்துருக்கேன். இதில் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கேஸ்டர் ஆயில் இல்லைனா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயில் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் கொரியாண்டர் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹேருக்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது ஹேர் க்ரோத் ஆகும், நல்லா திக்காக வளரும். உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் அண்ட் பிரேக்கேஜ் இருந்தால் அது வராமல் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபுல் ஹேரில் அப்ளை பண்ணணும். நம்ம ரூட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். உங்களுக்கு டேண்ட்ரஃப் அண்ட் இச்சிங் ப்ராப்ளம் இருந்தால் அது சரியாகும். நம்ம ரெகுலராக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி உங்கள் ஃபுல் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் கொடுத்துருங்க. 30 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 ஹவர் வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு கிளாஸில் 3 ஸ்பூன் கொரியாண்டர் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக கூட கொரியாண்டர் ஜூஸ் சேர்த்துக்கலாம். பட் எனக்கு கொஞ்சம் மைல்டாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் வாட்டரோடு மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ப்ளெயின் வாட்டர் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறேன். நீங்கள் ஐஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம்.
ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். கடைசியாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் ஜூஸை எல்லாருமே குடிக்கலாம். பிளட் சுகர் கம்மியாகும், மவுத் அல்சரை க்யூர் பண்ணும், ஹார்ட் டிசீஸ் எதுவும் வராமல் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். முக்கியமாக கேர்ள்ஸ் இதை எடுத்துக்கும் போது பீரியட் சம்மந்தமாக எந்த ப்ராப்ளமும் வராது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஃபேட் கட்டு ட்ரிங்காக நீங்கள் குடிக்கலாம். மார்னிங் தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஒரு கிளாஸ் குடிக்கும் போது நம்ம பாடியில் இருக்க ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகும். மாய்ஸ்சரைசர் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 8 ஸ்பூன் கொரியாண்டர் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லைட் கலர் வேணும்னா கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம், இல்லை டார்க் கலர் வேணும்னா நீங்கள் கொரியாண்டர் ஜூஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வைக்கலாம். மாய்ஸ்சரைசரை மார்னிங் அண்ட் நைட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் டோனர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சரைசரை ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் ஹோல் டே கூட இந்த மாய்ஸ்சரைசர் வச்சிருக்கலாம். உங்களோட ஃபேஸில் எதுவுமே ஆகாது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் நைட் க்ரீமாக இதை யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் தூங்கி எழுந்திரிச்சோடே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். மாய்ஸ்சரைசரை ஒரு 10 days வரைக்கும் நம்மளால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அப்ளை பண்ணும்போது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகும். எல்லா ஸ்கின் டைப்புக்கும் இது சூட் ஆகும். கடைசியாக சோப் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3 tablespoons கொரியாண்டர் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். 2 spoons மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். மில்க் பவுடர் இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். 1/2 spoon ஹனி சேர்த்துக்கிறேன். ஹனி இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். 1 vitamin E கேப்சூல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ராக்ரன்ஸ்க்காக எசென்ஷியல் ஆயில் ஃபியூ ட்ராப் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி அதை தனியாக வச்சுக்கலாம். சோப் பேஸ் ஒரு 50 grams நான் கிரேட் பண்ணிக்கிறேன். டபுள் பாய்லர் மெத்தட் யூஸ் பண்ணி சோப்பை மெல்ட் பண்ண போகிறோம். சோப் நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருந்தோம்ல, அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருக்கு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் ஆயில் தடவி வச்சுருக்கேன். ஒரு 2 hours நான் ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறேன். உங்கள் ஃபேஸில் ஆக்னி, டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் அதிகமாக இருந்தால் இந்த சோப்பை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுருக்கோம். ஹேண்ட்ஸை நல்லா வெட் பண்ணிவிட்டு ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒன் மந்த் வரைக்கும் சோப்பை ஸ்டோர் பண்ண முடியும். சோப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் கொரியாண்டர் லீவ்ஸை 6 விதமாக ஸ்கின் அண்ட் ஹேருக்கு எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்த்தோம். இந்த ரெமிடிஸை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.